Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Beauty Trends Tamil. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல vlog பண்ணி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாசங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ நான் வந்து நீங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வீட்ல வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை எல்லாம் நிறையவே இருக்கு. சோ அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு vlogம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங்ல இருந்து. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 4 o'clock ஆகுது. எக்ஸாக்ட்லி 4 o'clock ஆகுது. சரி ஓரளவுக்கு வேலை முடிச்சிருக்கேன். நாங்க வந்து ஈவினிங் தான் கிளம்புறோம். சோ ஈவினிங் என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவரோட சேர்ந்து நாங்க கிளம்ப போறோம். சோ ஹேம்ஷி வந்து மார்னிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா சீக்கிரமா வந்துட்டு போலாம் படி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ போறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு போலான்ட்டு இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே ஆக்சுவலி. சோ நான் ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே ஒரு ஈவினிங் அந்த மாதிரி தான் நாங்க கிளம்பி வருவோம். சோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வைக்கணும். சோ இப்பதான் ஹேம்ஷியும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு கொஞ்சம் ஹெட் பாத் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். தலை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். சோ விலாகும் வந்து இந்த சேனல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு நிஷாஸ் தமிழ் கிச்சன். அந்த சேனல் தான் மேக்ஸிமம் நான் வந்து பிளாக்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த சேனல்லயும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இன்னும் பிளாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. சோ அகைன் இப்ப இந்த சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த சேனல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பியூட்டி ட்ரெண்ட்ஸ் தமிழ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு வந்துட்டு எஸ் சோ இந்த பிளாக் தான் நீங்க பாக்க போறீங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் வந்து நான் காம் பண்ண எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு டைம் இருக்குமானு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஓவராலா வந்துட்டு வீட்டுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க மேக்ஸிமம் பாக்க போறீங்க. சோ எஸ் இப்ப நான் வந்துட்டு டக்குனு வந்து என்னோட ஸ்கின் கேர் பண்ண போறேன். சோ மார்னிங் வந்துட்டு நார்மலா நான் ப்ரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அலுவரா ஜெல் அது மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இன்னா எப்ப நான் வந்துட்டு குளிக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் பண்ணனால லேட் ஆயிடுச்சு. சோ அதான் வந்து இப்ப பண்ண போறேன். சோ ஹேம்ஷி வந்து குளிச்சுட்டு ஆக்சுவலி இப்பதான் அவ சாப்பிட்டாலே என்ன பெருசா சமைக்கலாம் இல்ல. ஹேம்ஷிக்கு வந்துட்டு ஜஸ்ட் இன்னைக்கு மேகி மட்டும் பண்ணி கொடுத்தேன். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சா. சோ அவளும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டா. சோ ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்றதுனால நான் என்னென்ன பேசுறேன் என்ன பேசணும் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு ஒரு டச் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. சோ பாக்கலாம். சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ எஸ் இப்ப நான் வந்துட்டு பாருங்க ரொம்ப வேர்த்துருச்சு. எனக்கும் ரொம்ப வேர்த்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபேன் இல்ல அதனால ரொம்ப வேர்க்குது. இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃபேன் சவுண்ட் எல்லாம் கேட்கும் அப்படின்றதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்ப டக்குன்னு வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல வந்து கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிட்டே இருக்கு. லைட்டா அந்த வெட்னஸ் எல்லாம் போயிருக்கு. இப்பதான் நான் வந்துட்டு சீரம் ஆமா ஹேம்ஷி வந்து ஹேர் நல்லா காஞ்சிச்சு. சோ இதுதான் இருக்கு அவருக்கு. சோ எனக்கு தான் வந்து காயம். சோ நான் வந்து சீரம் அப்ளை பண்ணணும். சோ அதெல்லாம் வந்து அடுத்து பாக்கலாம். ஸ்கின் கேர் பண்றதுக்கு முன்னாடி முடி டிஸ்டர்பன்ஸா இருக்கிறனால அந்த ஹேர் பேண்ட் அவங்க போட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட் வைப்ஸ் வந்து இந்த ரோஸ் ஹிப் ஸ்கின் கிளாரிஃபைங் டோனர் தான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். சோ இப்ப கரண்ட்லி வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்துட்டு செட்டஃபில்லோட டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு முக்கியமாக வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். டெஃபினட்டா நீங்க வந்துட்டு இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம். சோ அடுத்து வந்துட்டு நிவ்யாவோட இந்த செரி ஷைன் லிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து என்னோட போன்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு கிளாரிட்டி எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. சோ முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பல்ப் தான் இருக்கு. சோ எந்த லைட்டும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரே குட்டி பல்ப் தான் போட்டிருக்கேன். சோ அடுத்தது வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்க போறேன். சோ நார்மலா நான் வந்து பாத்தீங்கன்னா வெளில எங்கேயா போறோம்னா தான் வந்துட்டு எஸ்பிஎஃப் 15 இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். வீட்டுல இருக்கேன்னா எஸ்பிஎஃப் 20 ஆர் 30 அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வெளில கிளம்ப போறோம் கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கு. அதனால வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு குட் வைப்ஸ்ல இருந்துட்டு வைட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு எஸ்பிஎஃப் 50 இருக்கு, யூவிபி இருக்கு, PA++ யூவிஏ இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சன்ஸ்கிரீன் எடுக்கும் போது கொஞ்சம் குவாண்டிட்டி எடுத்தா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் வேர்க்கு பயங்கரமா இருக்குது. முதல்ல இது அப்ளை பண்ணிட்டு ஃபேன் முன்னாடி போயிட்டு உட்காரணும். சோ இது வந்து ஒயிட் காஸ்ட் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. எல்லா சன்ஸ்கிரீன் மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அப்படி இருக்கு. அண்ட் ஸ்கின்லயே வந்துட்டு
அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டா இல்ல. சாரி கைஸ் ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணாம அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஃபேன் ஆன்ல இல்ல. சோ கொஞ்ச நேரம் ஃபேன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லா நல்லா ட்ரை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தென் வந்து இப்போ என்ன அப்ளை பண்ணிருக்கேன்னா குட் வைப்ஸ்ல இருந்து இந்த சாஃப்ரான் டே கிரீம் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண உடனே பண்ண மாட்டேன், கொஞ்சம் டைம் கழிச்சு தான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வீடியோ பண்றேன் அப்படின்றதுக்காக வந்து வீடியோ காமிக்கணும் இல்லையா, சோ நான் உடனே வந்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். சோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றீங்கன்னா நல்லா சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கின்ல நல்லா உங்களுக்கு வந்துட்டு அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த கிரீம் கிரீம் ஆர் ஃபவுண்டேஷன் நீங்க எது போடுறதா இருந்தாலும் அதுக்கப்புறமா போடுங்க. சோ அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு எனக்கு, இன்னும் வந்து வாசல்ல வந்துட்டு பெருக்கி கோலம் போடணும், அந்த வேலை இருக்கு. பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். சோ இப்ப வந்து திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணணும், இன்னும் அதை பண்ணவே இல்லை. இனிமே தான் செய்யணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் எல்லாம் எடுத்து வைக்கணும். ரொம்ப மினிமலா தான் எடுத்துட்டு போவோம். அம்மா எடுக்கும் போது அறையில எங்கேயும் வெளில போறோம்னா மட்டும் தான் நாங்க ரெண்டு நாள் எடுத்து கேரி பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்துட்டு போவேன். பட் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் அங்க ஸ்டேயிங்க்கு தான் போறேன், ஒரு ஒன் டே டூ டே அந்த ஸ்டேயிங்க்கு தான் போறேன். அதில் வந்துட்டு நிறைய ஸ்கின் கேரோ இல்ல வந்துட்டு மேக்கப் எல்லாம் எடுத்து போக மாட்டேன், கம்மியா தான் எடுத்து போவேன். நான் என்ன எடுத்து போறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் போட்டு போதாவது ஃபேன் உட்காருங்க. அவ்வளவுதான் ஃபேஸ்க்கு. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி மட்டும் வந்து ரெடி ஆகும், அவ்வளவுதான். ஏதாவது ஃபவுண்டேஷன் சிசி கிரீம் இப்படி கிரீம் ஏதாவது போடுவேன். அவ்வளவுதான். இப்ப ஃபேஸ்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்துட்டு கை கால் மட்டும் ஜஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக இந்த நிவியாவோட பாடி லோஷன் யூஸ் பண்றேன். இது வந்துட்டு ஒயிட்னிங் ஈவன் டோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு யூவி ப்ரொடெக்ட் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இங்க வந்து ரிப்பேர்ஸ் டல் அண்ட் டேமேஜ் ஸ்கின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் நான் வந்து கரெக்ட் யூஸ் பண்றேன். இதுல வந்து விட்டமின் சியும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஆக்சுவலி. ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, நடுவில் விட்டுட்டோம்னா நம்மளோட கை கால் என்ன நிலைமையில பசங்க இருக்கோ அதுக்கே போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு சாஃப்டா இருக்கும், ஒரு ஒரு பிரைட்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உங்களை அப்புறமா பாக்குறேன். ஸோ கைஸ், ஐம் பேக் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரையில் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். சாரி என்னால் காமிக்க முடியல, அப்போ வந்து ஹேம்ஷி முடிச்சுட்டு இருந்தா. ஸோ சீரமுக்காக நான் வந்துட்டு அந்த லாரியலோட அந்த ஆயில் சீரம் இருக்கு இல்லையா, சாரி, ஸோ லாரியலோட அந்த ஆயில் சீரம் தான் வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது என்னால் காமிக்க முடியல. இன்னொரு நாள் ஏதாவது வந்து ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ ஹேம்ஷியை தூங்க வச்சுட்டேன், தான் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட்லாம் கிடையாது, இப்படி வந்து ஒரு குட்டி லைட் இருக்கு. அகேன் பெட்ரூம்க்கு வந்தாச்சு, குட்டி லைட் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் உட்காந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு எங்கே உட்காந்து பிளாக் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். ஸோ மேபி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கல்யாணம் தெரியுதான். இந்த நெயில் பெயிண்ட் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரம் நைகா, நைகாவோட இந்த மேட் நெயில் பெயிண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பண்ண போறேன். ஆக்சுவலி நெயில்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல, ஒன்னொன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் நானே என்ன பண்ணிட்டேன், எல்லா நெயில்ஸும் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நெயில் பெயிண்ட் மட்டும் வைக்க போறேன். ஸோ நீங்க அடுத்த நெயில் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட், இன்சைட்ல இருந்து 48 ஷேட் நம்பர் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளோட நைக்காவோட ஷாப்பிங் ஹால நான் ஷேர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், நைக்கால தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நெயில் பெயிண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் அகெயின் இதுவும் இன்சைட்லிங் தான், டிப் அண்ட் கோ நெயில் பாலிஷ் ரிமூவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள். ஸோ ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர் அப்படிலாம் கிடையாது. பட் நம்மளோட பர்பஸை வந்து சால்வ் பண்ணுறது போல தான். ஸோ எத்தனோட இது இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தனை வாட்டி பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப பண்ணியிருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டி தான் ட்ரை பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் எப்போ நைக்காக்குள்ளே போனாலும் ஸ்விஸ் பியூட்டியோட நெயில் பாலிஷ் ரிமூவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் வரும். ஸோ அதனால ஓகே இந்த வாட்டி இது இருக்கட்டும் சொல்லி தான் இது வாங்கினேன். இது ஒருவேளை வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை தான் வந்து பிக் பண்ணேன். இது எத்தனை வாட்டி உள்ளே விடணும் பாருங்க, அப்போ தான் வந்துட்டு ரிமூவ் ஆகுது, இல்லைன்னா ரிமூவ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை பேர் வந்துட்டு அப்படியே நெயில் பெயிண்ட்ஸ் வைப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் அப்படி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஹேண்ட் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நெயில் பெயிண்ட்ஸ் வைப்பேன். வாஷ் பண்ணாமல் வைக்கலாமா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நெயில் பெயிண்ட்ஸ் ஆகிறதுக்கு.
சோ உடனே ட்ரை ஆயிடுது, ரிமூவ் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணனா, நம்ம வந்துட்டு எத்தனை தடவை ட்விஸ்ட் பண்ணி பாத்தீங்க, அத்தனை தடவை ட்விஸ்ட் பண்ணாதான் வந்துட்டு இது போகுது. பட் இந்த பிரைஸ்க்கு இது ஓகே தான். இது என்ன பிரைஸ்க்கு வாங்கினா 80 or 70 rupees எம்ஆர்பி. எம்ஆர்பி வந்து அழிஞ்சிச்சு, 80 or 70 rupees தான் இதை வாங்கினேன். ஆல்ரெடி வந்து நெக்க வரல வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும் நீங்கள் வந்துட்டு என்னோட ஷாப்பிங் ஹால்ஸ்லாம் செக் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய ஷாப்பிங் ஹால்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நான் போயிட்டு டக்குன்னு என்னோட ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நெய் பேச்சு கொடுக்குறேன். வந்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏசி ஓடிட்டுருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருந்தால் பேச முடியாது, கண்டிப்பாக சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும். அதனால் ஏசி போட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஏசி சவுண்டும் கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஏசி கிட்டதான் வந்து உட்காந்துட்ருக்கேன் அண்ட் ரொம்ப ஸ்லோவாகவும் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடிபிளாக கேட்குது அப்படின்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு புரியுது, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, இப்போ நான் வந்து கிடக்கிடந்து என்னோட நெல் பெயிண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் 4:30 நினைக்கிறேன் டைம். கிடக்கிடந்து நெய் பாலிஷ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷேடு தான் இது, இந்த ஷேடில் இருக்கு. சிங்கிள் கோட்டிங் கொடுத்தா இப்படி தான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெயில் பெயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரெண்ட்ஸோட நெயில் பெயிண்ட்ஸ்னு சொல்லுவேன். அதாவது அஃபோர்டபுள், யார் வேணாலும் வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு நெயில் பெயிண்ட்ஸ் அது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெயில் பெயிண்ட்ஸோட பிக்மெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ஒரு சிங்கிள் கோட்டே போதும், நல்லா வந்துட்டு டார்க்காக அதை என்ன ஷேடு வந்து நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேடு வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தேவைன்னா வந்துட்டு டபுள் கோட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அந்த நெயில் பெயிண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு அதுதான் கொஞ்சம் நிறைய நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு பெரிய நெயில் பெயிண்ட்ஸ்லாம் 50 rupees, சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. இன்னும் இப்போ வந்து நிறைய மேட் வேரியண்ட்லாம் கூட வந்திருக்கு, அதெல்லாம் கூட ட்ரை பண்ண நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் அதுவும் மேட் வேரியன்ட்ஸ்லாம் வாங்கல, ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு லாக்டவுன் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போக முடியல. ஸோ எஸ் ட்ரை பண்ணோம். இதில் அவங்களோட டாப் கோட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நெயில் பெயிண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, 1 week ஆனாலும் நம்மளுக்கு அந்த நெயில் பெயிண்ட்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆயிருக்காது. ஜஸ்ட் நமக்கு அந்த நெயில் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட் அண்ட் இந்த எட்ஜஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்கும் வர நெயில் பெயிண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு வெளில வந்திருக்காது. பட் இப்போ நைக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் வந்து 200 rupees அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு தான் வாங்கணும். பட் ஸோ இந்த நெயில் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டிங் இப்படி தான் இருக்கு. ஸோ என்னோட நெயில்ஸ்லாம் இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் திரும்பவும் இன்னொரு கோட் கொடுக்க போகிறேன். கைஸ் இப்போ செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அதாவது நெய் பெயின்ஸ் நான் போட்டிருக்கேன் ஆனால் போடலை, இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆனால் அந்தளவுக்கு பிடிக்கல நெய் பெயிண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டேன், ஒன்று வந்து இந்த ஷேடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ஆனால் பிடிக்கல, மேபி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய என்கிட்ட வந்துட்டு அந்த ரெட்டு மெரூன் அந்த இதுவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை பிக் பண்ணேன், நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு. பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி. நான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன், ஹென்ச்சி தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. வாய்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆடிபிளாக கேட்குதுன்னு வேறு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி என்னோட ஃபர்ஸ்ட் வ்ளாக், ரொம்ப நாள் ஆச்சு நான் வ்ளாக்ஸ்லாம் ஷூட் பண்ணி. ஸோ இந்த சேனலுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் வ்ளாக்னே எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:13 ஆகுது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் லைட்ஸ் இருக்கு, அந்த லைட் வெளிச்சத்தில் தான் வந்துட்டு இப்போ நான் உட்காந்துகிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடா ஹெட்செட்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் இந்த வீடியோ எடிட் பண்ண முடியாது. ஸோ 7 days வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வராது, மேபி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே அந்த மாதிரி வந்துருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ கடை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிடுச்சு, டக்குன்னு போயிட்டு வாசல் பேருக்கு கூடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதையும் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுவேன். தென் வந்து கொஞ்சம் டீ போடணும், ஹென்ச்சி வந்து தூங்கிட்டு இருக்கா, டீ போட்டு கொஞ்சம் குடிக்கலான்ட்டு. என்னன்னு தெரியல, தலை குடிச்சனாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கோல்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹாட்டாக டீ குடிச்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை குடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும், அது வேறு ஒரு பெரிய வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து பண்ணணும்.
என்ன ஆக போகுது தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்து சொல்லியிருக்காரு, எத்தனை மணிக்கு வரப்போறாருலாம் தெரியல. பட் நான் சொன்னேன் ரெகுலர் ஆஃபீஸ் டைமிங் முடிச்சு வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாருனா பட்டாபட்டு கிளம்பி போவோம். ஏன்னா இன்ஷி வந்துட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா எப்படா நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் டார்ச்சரா இருக்கு, அவ வந்து கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ எஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் டைம் வந்துட்டு 5:34 ஆயிடுச்சு. டக்குன்னு நான் போயிட்டு வாசல் கட்டி கூடலாம் போட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் தான் போட்டு வந்துட்டேன். ஸோ அகைன் இப்போ நான் வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தெரியல நான் ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ வந்துட்டு இன்னைக்கே எடிட் பண்ணிட்டு இந்த வ்ளாகை வந்து இன்னைக்கே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு அது பாசிபிள் தெரியல, இது வரைக்கும் நான் மாதிரி பண்ணதே கிடையாது. டக்கு டக்குன்னு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுற வேலைலாம் பண்ணதில்லை. நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்றது பார்த்துட்டு பொறுமையாக தான் அப்லோட் பண்ணுவேன். எப்படி இருக்க போக தெரியல. இப்போ வாசல் வரைக்கும் கோலம் போட்டேன்னு தெரியல, கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு வந்தேன். ஸோ டக்குன்னு எடுத்துலாம் மூச்சு வாங்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு பேக் டு எடிட்டிங் போகிறேன், அப்புறம் பார்க்கலாம். டீ போட்டாச்சு, டீ ரெடியா இருக்கு, ஹேம்ஷியும் ரெடி ஆயிடுச்சு. ஹேம்ஷியும் இன்னைக்கு வந்து டீ குடிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகே, கீழே வச்சுருங்க. சோ ஸோ கைஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர அவசரமாக ரெடி ஆனேன். ஏன்னா காலையிலேருந்து சொன்ன இல்லைங்களா, கொஞ்சம் வீட்டு வேலைலாம் வந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கிளீனிங் வேலை வேறு இன்றைக்கும் பார்த்து நான் எடுத்துட்டேன். மார்னிங் எடுக்கல, முன்னாடி நாள் எடுத்தேன். கொஞ்சம் என்னோட ஆக்சரிஸ்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் பண்ண முடிஞ்சது. நேற்றுக்கு பாதி பண்ணேன், இன்னைக்கு பாதி பண்ணேன். ஸோ அதுவே வந்துட்டு பாதி நேரம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிச்சுட்டு தென் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் வந்து நீ கிரியேட் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மேக்கப் லுக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான், வேற எதுவும் பண்ணல. இனிமே தான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த பேக் தான் எடுத்து வச்சிருக்கேன், திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ வந்து ஒரு பெரிய பேக், இது வந்து நான் டிமார்ட்ல வாங்கினேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச் போகிறதுக்கு இல்லைனா வந்துட்டு எங்கேயாவது என்ன சொல்றதுன்னா இந்த அடிக்கடி எடுக்கிற மாதிரியான ஒரு பேக்ல திங்ஸ் எல்லாம் இருக்கணும். பேக் பேக்கு ப்ரிஃபர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பேக்கை விட இதில் இப்போ நிறைய திங்ஸ் வைக்கலாம். அதனால தான் வந்து இந்த பேக் எடுத்துருக்கேன். ஸோ கடகடை இப்போ திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். காமிக்க முடியல ஃபுல்லாக என்னால் பிரியாணி சாரியாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம்னு நினச்சேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் அடுத்தது வந்துட்டு ஹேம்ஷியோட ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதிலே வந்துட்டு எல்லாமே பத்தும். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்.
ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிக் ஷாப்பர் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாண்ட்ரிஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலான்ட்டு அது ஒண்ணு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பவுச், இது வந்து சுகர் வாங்கும்போது சுகர் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இந்த பவுச் ஃப்ரீயா கிடைச்சது. ஆல்ரெடி நம்ம ஷாப்பிங் மூலம் ஷேர் பண்ணிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரஷ், ஷாம்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், அதெல்லாம் இந்த பவுச் குள்ள எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பவுச் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தைலம் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே தலைவலிக்கும், இந்த தைலம் எடுத்துருப்போம் அது தலைவலிக்காது. ஒரு வேலை தைலம் இன்னைக்கு நான் மறந்துருப்போம் அனைத்தும் தலைவலிக்கும் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அதனால ஒரு தைலம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸோ என்னோட ப்ளூடூத் எடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு டால் எடுத்துட்டேன். தென் வந்துட்டு ஒரு மேக்கப் ப்ரஷ் செட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு பிளான் இருக்கு, அங்கே வீட்டுக்கு போனோம்னா அங்கே அக்காவோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்து ஒரு மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்ட வந்து மேக்கப் ப்ரஷஸ் கிடையாது. ஸோ அதான் வந்துட்டு இங்கிருந்து ஒரு ஹேண்டியாக குட்டியாக இருக்கிற ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்துட்டு போகிறேன். ஜஸ்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ லுக் மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு போகிறேன். அதான் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மேக்கப் பவுச், செம குட்டியான மேக்கப் பவுச். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது ஃப்ரீயாக வருது. ஸோ ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்னென்னது நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிந்தி பேக்கெட், அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஸ்மிட்டன்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இல்லைங்களா, அந்த சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ மாமாவத்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து குட்டி அப்படின்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு பாடி லோஷன் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் வேஸ்லின். ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டியாக இருக்கும் ட்ராவலிங் டைம் அதனால. அப்புறமா வந்து ஒரு லிப் பாம் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நிவியாவோட செரி ஷைன். அடுத்தது வந்துட்டு இன்சைட்ல இருந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு டெய்லி வேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஓகே ஓகே பவுடர்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு மிரர் எடுத்திருக்கேன் ஹேண்டியா. தென் வந்துட்டு இது வந்துட்டு மாமாவத்தோட அகெயின் ஃபேஸ் கிரீம் தான் ஃபார் பேபி, சிஎம்ஷிக்காக எடுத்துக்கிட்டேன் இதை. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டே கிரீம் தான் எடுத்துக்கிட்டேன், ஃபவுண்டேஷன், பேபி கிரீம், சிஸ் கிரீம் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டே கிரீம் தான், ஏன்னா அங்கே வீட்டில் உட்காந்து நான் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒகேஷன்னா பரவாயில்ல, நார்மல் டைம் போட மாட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டே கிரீம் எடுத்து, திஸ் இஸ் ஃப்ரம் விஎல்சிசியோட ஒயிட் அண்ட் பிரைட் க்ளோ ஜெல் கிரீம். ஆக்சுவலி சூப்பராக இருக்கு, நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி எப்படின்றது காமிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிட்டேன். தென் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஹப்ஸோட ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன் அஸ் அ டோனர் யூஸ் பண்ணுறதுக்காக. இதுவும் வந்து குட்டியாக ஹேண்டியாக இருக்கும் அதனால. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு செட் ஆகிடுது, அதனால தான் நான் வந்துட்டு இந்த பவுச் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கோம்ப் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு என்னோட என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி மேக்கப்பும் இதுலேயே இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடங்கிடுச்சு. இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அவாய்ட் பண்ணும்போது நிறையெல்லாம் எடுத்துக்கோ மாட்டேன். அண்ட்லஸ் இது தேவைனா மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ஜஸ்ட் இது ஒரு நாள் போயிட்டு ஒரு ஒன் டே இருந்துட்டு அடுத்த நாள் நான் கிளம்பி வர்றதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வந்து கேரி பண்ண மாட்டேன், அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு குட்டி பவுச்சில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட திங்ஸ்லாம் இருக்கும், அவரோட பர்ஸு, மாஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட ஹெட்செட்டு அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பாரு, அவ்வளோதான். அது இல்லாமல் வந்துட்டு ஒரே ஒரு பர்ஃப்யூம், இது வந்துட்டு ஃப்ரம் வேனிசா என்வி 1000 அப்படின்ட்டு இருக்கும். இது நல்லா தான் இருக்கும் இந்த பர்ஃப்யூம், இந்த ஸ்ப்ரே நல்லா தான் இருக்கும். எஸ் இது அவ்வளோதான். டூ டேஸ் ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு, திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ஹேம்ஷியும் வந்துட்டு இங்கே ரெடி ஆகிட்டா. ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் டாப் தான் போட்டிருக்கா. ஸோ நான் வந்துட்டு பிளாக் டாப் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே என்னால் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நைட்டு. இப்போ வீட்டுக்கு போய் சேரும்போது 10:00 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நைட் டைமில் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் ஷூட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமா நம்ம சேனலில், இல்லை விளாக்ஸ்லாம் வேண்டாமா, எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட சஜஷன்ஸை வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் தெரியும், ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு எனக்கும் தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்காது இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்க்க பிடிக்கணும், அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பேக் ப்ரொமிஷன்ஸ் சொல்லுங்க.